Hi friends, welcome to Cook with me by Ganya. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா இது வந்து செய்யிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படினு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். சோ எப்படினு பார்க்கலாம். சோ फ्रेंड्स இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாம் அல்வா தான் நம்ம வந்து செய்ய போறோம். சோ பாதாம் அல்வா அப்படினா வந்து இது ரொம்ப காஸ்ட்லியானது. சோ எப்படி செய்யிறது அப்படி சொல்லி யோசிப்பீங்க. ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இன்ஸ்டன்ட் பாதாம் அல்வா வந்து நமக்கு செய்ய போறோம். சோ எப்படினு பாத்தீங்கன்னா பாதாம் பவுடர் வச்சு தான் நமக்கு இது செய்ய போறோம். ஆல்மண்ட் பவுடர். சோ யூசுவலா நம்ம வீட்ல வந்து பால் குடிக்கிறதுக்கு வந்து பாதாம் பவுடர் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். சோ அத வச்சு நம்ம எப்படி பாதாம் அல்வா செய்யலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். சோ இதற்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாதாம் பவுடர் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஹாஃப் கப் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து ஸ்வீட் இருக்கும், அதனால் நான் ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்கள் முக்கால் கப் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கால் லிட்டர் பால். இதை வந்து லைட்டாக சூடு பண்ணி ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக குங்குமப்பூ சேர்த்தால் தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், நமக்கு அந்த ஒரிஜினல் பாதாம் அல்வாவோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கால் கப் அளவுக்கு நான் வந்து கீ எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும். அவ்வளோதான் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் பாதாம் அல்வா செய்கிறதுக்கு நம்ம கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ ஈஸியாகவும் நம்ம வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கீ வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் பவுடரை லைட்டாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்மெல் நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம எப்படி வந்து பாதாம் ஊற வச்சு நம்ம வந்து ஒரிஜினல் பாதாம் அல்வா செய்வோமோ அதே டேஸ்ட் தான் இதுலேயே நமக்கு கிடைக்கும். ரொம்ப வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். நம்ம இதில் தான் பாதாம் அல்வா செஞ்சோம் அப்படின்னு கூட சொன்னால் வந்து நம்ப மாட்டாங்க. நல்லா இருக்கும், அதே ஒரிஜினல் டேஸ்ட் வந்து இதில் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற குங்குமப்பூ பால். பாருங்கள் குங்குமப்பூ சேர்த்ததுமே அந்த கலர் வந்து அழகாக வருது. ஸோ இதில் நல்லா இது வந்து கரையட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம எந்த கலர் எதுவுமே வந்து நம்ம சேர்க்கலை. அந்த குங்குமப்பூ ஃப்ளேவரு அந்த பாதாம் பவுடரில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதுவே நமக்கு போதும். இது கொஞ்சம் வந்து லைட்டாக திக்கன் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் வந்து கிளறிட்டே இருங்க கைவிடாமல். நம்ம ஆல்ரெடி கீ போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ கீ சேர்க்க வேணாம், லாஸ்ட்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ அப்படியே 2 மினிட்ஸ் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நம்ம நல்லா 2 to 5 மினிட்ஸ் நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஏன்னா சக்கரை வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அப்புறம் நம்ம கிளறி கிளற நல்லா கெட்டியாயிடும் உங்களுக்கு. அப்படியே 2 to 5 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே இருங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்குது, பார்க்கவே பாருங்கள் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை போட்டு நல்லா அந்த மாதிரி இறுகி வருது. பால் வேணால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு என்னமோ பால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் கூட, நான் வந்து இப்போ 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அந்த பால். நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்து இறுகி வந்துருச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ஆறவும் நல்லா உங்களுக்கு இன்னும் வந்து இறுகிடும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இறக்க போகிறோம். அதனால் இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமே 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுடைய பாதாம் அல்வா ரெடி.
ஸோ டோட்டலாக 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து இதை வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதாம் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா அதை வந்து கிளறினேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இருக்குது, சூட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது இருக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு வந்து நீங்கள் கிளறிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடச்சிருது. ஸோ கார்னிஷ்க்காக நான் வந்து கொஞ்சம் பாதாம் வந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.